ஸ்கிரீன் சீன் தயாரிப்பில் கிருஷ்ணா மாரிமுத்து இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் நடிக்கும் தாராள பிரபு மார்ச் 13 முதல் உலகமெங்கும். என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல ப்ரோ, அதுதான் பெரிய மேட்ரே. நல்லா இருப்பா அசுரகுரு, அசுரகுரு நல்லா சூப்பராக இருக்கு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருந்தது படம். படத்தில் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, இல்லாச்சு படம் நல்லா தான் இருக்குது, பட் அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு நார்மலாக. இப்போலாம் ட்ரெண்டு எங்கேயோ போயிருச்சு, ஆனால் இவங்க ஒன்றும் பழைய இதுலேயே இருக்காங்க. ஆக்டிங் பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப இல்லை பட் பரவாயில்லையே இருக்கு. சாங்ஸ்லாம் ரொம்ப ஒஸ்ட்டு ப்ரோ. யோகி பாபுலாம் ஒரு சீன் ரெண்டு சீன் தான் ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா இல்லை ப்ரோ, சாங்ஸே இல்லை படத்தில், ஒரே ஒரு சாங் தான், அவ்வளோவா நல்லா இல்லை. படத்தில் ஒன்றும் இல்லை ப்ரோ, பணத்தாசை தான். எல்லாருக்கும் எப்படி பணம் மேலே ஆசை இருக்கோ, எல்லாருக்கும் இருக்க மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்குது, அதே மாதிரி தான் எனக்கும் ஆசை. ரொம்ப லேக்கிங் தான் ப்ரோ, ரொம்ப பழைய படம் மாதிரி. இப்போது நார்மலாக இருக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் பட் ரொம்ப பழைய மாதிரி. கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். காமெடிக்கு தேவையில்லாத ஒரு படம் தான் இது. நல்லா எடுத்துருக்காங்க. ஆனால் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய நம்ம பார்த்ததுனால நம்பகத்தன்மை இன்னும் கொஞ்சம் கொண்டு வந்துருக்கலாம். நம்பர் ஒன் மொக்க படம் சூப்பராக இருந்தது, நல்லா இன்ட்ரெஸ்ட் அதை பார்க்கறது. நல்ல விஷயம் சொல்கிறாங்க, மொக்கையாக தானே இருக்கு, அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. கொஞ்சம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா இருந்தது, மற்றபடி பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ன சொல்ல வராங்க ப்ரோ, சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ கமெண்ட்ஸ். என்ன சொல்ல வராங்கன்னு தான் தெரியல ப்ரோ, அதுதான் பெரிய மேட்ரே. நல்லாதான் இருக்கு ப்ரோ, எதுவுமே இல்லை ப்ரோ. டைட்டில் சூட்டே அவ்வளோ ப்ரோ, சும்மா லவர் கூட வந்து பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான். நல்லாயிருக்கு ப்ரோ. படத்தில் வந்துட்டு ஒரு நோயின்னு சொல்லி அவருக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்தாங்க, ஓகேவா? பட் இருந்தாலும் நல்லாயிருக்கு படம், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாப் கொஞ்சம் மொக்கையாக கொண்டு வந்துட்டாங்க, பார்க்கலாம் ஜி. நல்லாயிருக்கு, இன்டெலிஜென்ட் மைண்ட் அதுதான் மெயினாக கான்செப்டாக சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை, நல்லா இல்லைன்னா ஃபீல் பண்ணலை, நல்லா இருக்குது ஓகேங்களா? பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த பிரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இப்போ இருக்க பசங்களுக்கு வந்துட்டு கம்பல்சரி இப்போ போய் சேருது அப்படின்னும் போது வந்துட்டு நம்ம பசங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லாவே வேலை செய்வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே வேலை செய்வாங்க. ஓகே ப்ரோ, மொத்த வேஸ்ட்டு ப்ரோ, நல்லாவே இல்லை ப்ரோ, நல்லாயிருக்குன்னு சொல்லி வந்தான், பார்த்தா படம் பார்க்கறதுக்கு 120 ரூபா வேஸ்ட் ஆயிடுச்சு ப்ரோ. செம்ம காண்டி எல்லாமே காண்டி எத்திச்சு ப்ரோ. ஆக்டிங் சரியில்லை ப்ரோ, பரவாயில்ல ஹீரோயின் நல்லா, ஆக்டிங் பரவாயில்ல, ஆனால் வேஸ்ட்டு தான் ப்ரோ ஹீரோயின். ஆக்டிங் மட்டும் நல்லா இருக்கும், இது எது வேஸ்ட்டு ப்ரோ, அது போகிறதே வேஸ்ட். கண்டுபிடிச்சாங்கல்ல ஒரு சில்வர் பாத்திரம் எல்லாத்தையும் எடுக்கணும், அதுதான் ப்ரோ படமே. அதை கான்செப்டாக வச்சு இதை எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆனால் அது வேஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ.